ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தகவலில் பார்க்க போவது, நாம் சாப்பிடும்போது சொல்லக்கூடிய மந்திரம், அதன் பொருள், அதனால் கிடைக்கும் பலன்கள் பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். சாப்பிடும்போது இந்த மந்திரத்தை சொன்னால் எந்த ஜென்மத்திலும் வறுமை நெருங்காது என்கிறது சாத்திரம். பார்வதி தேவியின் அம்சமாக கருதப்படுபவள் அன்னபூரணி. அன்னம் என்றால் உணவு, பூரணி என்றால் முழுமை. முழுமையாக உணவு கிடைக்க அருளக்கூடியவள் அன்னபூரணி தேவியாகும். காசி நகரத்தின் தலைமை கடவுளாக போற்றப்படுபவள் அன்னபூரணி தேவிதான். அன்னபூரணி கையில் தங்க கரண்டி மற்றும் உணவு பாத்திரம் வைத்தபடி காட்சி தருகிறாள். இன்னும் சில இடங்களில் அன்னபூரணியிடம் சிவபெருமான் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து உணவு பெறும் தோற்றத்துடனும் அன்னபூரணி காட்சி தருகிறாள். காலையில் எழுந்ததும் விளக்கேற்றும் போது, தெய்வ வழிபாட்டின் போது என சொல்வதற்கு பல மந்திரங்கள் உள்ளன. அதே போன்று ஒவ்வொரு பிரச்சனை தீர்வதற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குகிறோம். தினமும் காலையில் குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றி மந்திரங்கள் சொல்லி தெய்வ வழிபாடு பூஜைகள் செய்துவிட்ட பிறகுதான் உணவு சாப்பிடுவது நம்முடைய வழக்கம். சாப்பிடுவதற்கு முன் தெய்வத்தை வழிபடுவது போல சாப்பிடும் போதும் தெய்வ வழிபாடு பிரார்த்தனை செய்வது அவசியமாகும். இதனால் வாழ்நாள் முழுவதும் உணவு பற்றாக்குறை ஏற்படாமல், பசி பிணி ஏற்படாமல் வயிறார உணவு கிடைக்கும். இதற்கு உணவுக்குரிய தெய்வமாக கருதப்படும் அன்னபூரணி அம்மனை வழிபட வேண்டும். சாப்பிட துவங்குவதற்கு முன் அந்த உணவை தந்த அன்னபூரணிக்கு நன்றி தெரிவித்த பிறகே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடும் உணவு அனைத்தும் அன்னபூரணி தேவியின் அருளாலேயே நமக்கு கிடைக்கிறது. அதற்காக தினமும் மறக்காமல் அன்னபூரணிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும். உலகிற்கே அம்மையும் அப்பனுமாக திகழும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் மனமுருகி பக்தியுடன் அன்னபூரணிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆதிசங்கரர் இயற்றிய அன்னபூரணி சோத்திரம் அமைந்துள்ளது. இந்த சோத்திரத்தில் வரும் ஒரு ஸ்லோகத்தை தினமும் சாப்பிடுவதற்கு முன் அனைவரும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இந்த அற்புதமான மந்திரம் அன்னபூரணியின் அருளை எப்போதும் நமக்கு நிலைத்திருக்க செய்யும். அன்னபூரணி மந்திரம் ஓம் அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தியார்த்தம் பிக்ஷாம் தேகிச பார்வதி. இதன் பொருள் என்னவென்றால், அன்னபூரணி தேவியே, எப்போதும் நிறைவானவளே, சங்கரனாகிய சிவபெருமானுக்கு உயிரானவளே, அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆன்மீக வரிவாற்றல், மனத்தெளிவு, நற்பேறு, ஆன்மீக ஈடேற்றம் ஆகியவற்றை பிச்சையாக தந்தருள்வாய் பார்வதி தாயே என்பதுதான் இதன் பொருள். அன்னபூரணி தாயே, இன்று உன்னுடைய திருவருளால் எனக்கு உணவு கிடைத்துள்ளது. இதுபோல் அனைத்து உயிர்களுக்கும் நிறைவாக உணவு கிடைக்க வேண்டும். சிவன் சக்தியின் பிள்ளைகளாகிய எங்களை நீ எப்போதும் உணவிற்கு எந்த குறையும் ஏற்படாமல் காத்தருள்வாயாக என கண்களை மூடி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்னபூரணி சூத்திரம். நித்யானந்தகரி வராபயகரி லௌந்தர்ய ரத்னாகரி நிர்தூதாகில கோரபாப நிகரி பிரயக்ஷமா கேச்வரி பிராலேயாசல வம்ச பாவநகரி காசி புராதீச்வரி பிக்ஷாம் தேகி கிருபாவளம் பனகரி மாதன்ன பூர்ணச்வரி. இந்த நான்கு வரி மந்திரத்தை வெள்ளிக்கிழமைதோறும் வீட்டின் பூஜை அறையிலும் சமையல் அறையிலும் விளக்கேற்றி வைத்து மூன்று முறை சொல்லி வந்தால் எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் உணவு பஞ்சம் என்பது ஏற்படாது. வீட்டின் சமையல் அறையில் அன்னபூரணி படம் வைத்திருப்பது நல்லது. அந்த படத்திற்கு சிறிது அரிசி தூவி வழிபட்டு வந்தால் வீட்டில் எப்போதும் சுபிட்சம் நிறைந்திருக்கும். இனி அன்னபூரணி தாயை வணங்கிவிட்டு அனைத்து பிறவியிலும் வறுமை என்பதே இல்லாமல் வாழ்வீர்களாக. அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.